ஹாய், இன்னைக்கு பேச்சுலர்ஸ் கிச்சனில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே இது தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம்ஸ் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதை நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பச்சை மிளகாய், 5-6 சின்ன வெங்காயம், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் இஞ்சி 1 இன்ச் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் இதில் 4 பூண்டு வெட்டி வச்சுருக்கேன். இதெல்லாம் அரைச்சி நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதும் அதில் 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 பிரியாணி இலை, இதை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கிக்கலாம் அது வாசம் வர வரைக்கும். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயம் அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி. இப்போ இதை ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுதை சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா சுண்டி வரும் அந்த அளவுக்கு இதை வந்து வதக்கிக்கணும். இப்போ இது நல்லா சுண்டி வந்துருச்சு. இதில் 1/2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி இதுக்கு ஜாஸ்தி போடக்கூடாது, அப்புறம் பிரியாணி நல்லா குழஞ்சி வந்துடும். இது நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு, நல்லா சுண்டி வந்துருச்சு. இதில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற மஷ்ரூமை சேர்த்து போகிறோம். மஷ்ரூம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா எண்ணெயில் வதங்கும்போது தண்ணி வெளிவிட்டு வரும், அந்த தண்ணியெல்லாம் சுண்டி போகிற அளவுக்கு வணக்கணும். இப்போ இந்த மஷ்ரூம் நல்லா எண்ணெயில் வதங்கி இதிலிருந்து வெளிவந்த தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. இதை நம்ம ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதோட நம்ம ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி கணக்கு. அந்த கிரேவிலிருந்தே கொஞ்சம் தண்ணி விட்டு வரும், அதனால 1/2 கப் கம்மியாக சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1¼ கப் தண்ணி சேர்த்திருக்கேன். இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை வெட்டி போட்டுக்கலாம், 4-5 முந்திரி பருப்பு, இது ஆப்ஷனல் தான். இதை சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. இது இப்போ மூடி வச்சு 2 விசில் ஹை ஃப்ளேமில் விடலாம். அதுக்கப்புறம் ஒரு பேன் அடியில் வச்சுட்டு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சிடலாம். 2 விசில் ஹை ஃப்ளேமில் வந்ததுக்கப்புறம் தோசை பேன் ஒன்று எடுத்து அதுக்கு மேலே குக்கர் வச்சு சிம்மில் வச்சுருக்கேன், 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போது 2 விசிலுக்கு அப்புறம் 5 மினிட்ஸ் நான் அந்த மாதிரி தோசை பேனில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணலாம். நல்லா வெந்திருக்கு, நல்லா அருமையான வாசனை வருது, குழையவும் இல்லை பாருங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.